Hello friends, இன்னைக்கு நம்மளோட flax seed gelக்கு நான் வந்து ஒரு 3 ஸ்பூன் எடுத்துக்கேன் flax seed. இது ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி 1/2 கிளாஸ் ஊத்திக்கிறேன். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊத்திக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை போட்டுக்கலாம். இது கூட ஒரு கைப்பிடி அளவு கறிவேப்பிலை போட்டுறேன். போட்டுட்டு இப்போ நம்ம நல்லா பாயில் பண்றதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து இப்ப நல்லா பாயில் ஆகட்டும். அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருக்கலாம். நல்லா பாயில் ஆகுது பாருங்க. இன்னும் நல்லா பாயில் ஆக விடுங்க. அப்பதான் வந்து நம்ம இந்த கறிவேப்பிலையோட எசன்ஸ் எல்லாம் அதுல இறங்கும். கம்ப்ளீட்டா நல்லா பாயில் ஆகி திக் ஆகணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு நாள் யூஸுக்கு தானே இதை பண்றேன். ஸோ இதை நல்லா பாயில் பண்ண விடுறேன். நல்லா திக் ஆகும், நல்ல ஜெல் ஆகும். அப்பப்போ கிளறி கிளறி விடலாம். கருவேப்பிலை வாசனை இப்பவே வர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிட்டு இப்போ நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபில்டர் பண்ணிட்டேன் நான். இது ஆறினதுக்கப்புறம் ஒரே ஒரு கேப்சூல் விட்டமின் இ இதில் ஊற்றிட்டு அதை நம்ம தலைக்கு அப்ளை பண்ணலாம். இது ஆறுற வரையும் கொஞ்சம் விட்டுடலாம் அப்படியே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா, நம்ம இப்போ ரெடி ஆகிக்கலாம் தலையில் போடுறதுக்கு. கருவேப்பிலை ஸ்மெல்லு, நல்ல கருவேப்பிலை ஸ்மெல்லு. இது நம்ம ஹேரை நல்லா க்ரோ பண்ண வச்சு நல்லா பலா பலான்னு வச்சுக்கும். இது நல்ல ஒரு, இப்போ இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கனால அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கியிருக்கு. கருவேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். நம்ம பெரியவங்கெல்லாம் சொல்லி கேட்டிருக்கோம். முடி கருப்பாக்கி நல்ல கருப்பாக நீளமாக திக்காக வளர வைக்கிறதுக்கான எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே நம்ம இந்த கருவேப்பிலையில் இருக்குது. ஸோ இந்த கருவேப்பிலையும் போட்டு தான் அந்த எசன்ஸ் ஃபுல்லாக இதில் இறங்கிடுச்சு. அதை போட்டு தான் காய்ச்சிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளாக்ஸீடோட பெனிஃபிட் வந்து நம்மளோட ஹேர் ஃபாலிக்கல்ஸ் எல்லாம் நல்லா ஸ்ட்ராங் பண்ணி ஒரு மாதிரி கிளார் அடிக்கிற மாதிரி இருக்குங்களா? எனக்கு அப்படி தெரியுதான்னு தெரியல. இந்த ஜன்னல் வெளிச்சம் போல இருக்கு. ஸோ இது வந்து இதோட டபுள் பெனிஃபிட். இப்போ இதில் ஏன்னா நம்ம இன்னைக்கு என்னோட ஹேருக்கு வந்து டபுள் பெனிஃபிட். ஆக்சுவலாக ஃப்ளாக்ஸீட் போட்டுட்டு நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்த்தோம்னா செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியும். இமீடியட்டாக அது இமீடியட் ரிசல்ட்டு, செம்ம சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா? அந்த நால்பா மராதி தைலம் தேய்ச்சு நல்ல உண்மையிலே நல்ல யூஸ் ஃப்ரெண்ட்ஸ். அது நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது ஒரு பாட்டில் 150. ஆமாம், 150. உங்களுக்கு 4-5 மாதம் வரும் இந்த 150. 4-5 மாதம் அதுக்கு மேலேயே வரும். ஸோ உங்களுக்கு நஷ்டம் கிடையாது, நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி கூட தேய்க்கணுங்கிறது இல்லை. நான் டெய்லி போட்டேன். டெய்லினா இந்த 12 நாளில் ஒரு 10 நாள் 9 நாள் போட்டிருப்பேன் நான். கால் பாதத்தில் தேய்ச்சேன். என் கால் பாதம் வந்து ரொம்ப, அதாவது மேல் பாதத்தோட மேல் அப்பர் அந்த தோல் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் எனக்கு. ஸோ நான் அது போட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு போட்டேன் நான். செம்ம டிஃப்ரென்ஸ் தெரியுது, உண்மையிலே நல்ல டிஃப்ரென்ஸு. இது வந்து என்ன, நால்பாமராதி தைலம் நான் உண்டாக்குறது கிடையாது. அதனால் எனக்கு இது அட்வர்டைஸ்மெண்ட்டெல்லாம் கிடையாது. ஸோ நான் உண்மையாக தான் சொல்கிறேன்னா நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், பெனிஃபிட் அடைங்க, நல்லா இருக்குது. நீங்கள் நம்ம அது இதையும் கண்ட க்ரீமையும் போட்டுட்ருக்கிறதுக்கு இதை போட்டுட்டு, பட் ஆனால் எனக்கு வந்து ட்ரை ஸ்கின்னுங்கிறதுனால எப்போவுமே நான் அதை போட்டதுக்கப்புறம், வாஷ் பண்ணதுக்கப்புறம், சோப் போட்டு தானே வாஷ் பண்ணுறேன், வாஷ் பண்ணதுக்கப்புறம் நான் இது போடுவேன். அந்த ஒரு மாய்ஸ்சரைசர் ஒன்று செஞ்சு நானே செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா, அது போட்டுக்குவேன். அப்போ தான் எனக்கு திருப்தியாக இருக்கும். இல்லைன்னா எனக்கே வந்து எனக்கு அது ட்ரையாக இருக்க மாதிரியெல்லாம் ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதனால் நான் அதை போட்டுடுறது. ஆக்சுவலாக இது எனக்கு போதும். இப்போ நிறைய பண்ணிட்டேன் நான். அது ஃப்ரிட்ஜுனா சரி பண்ணலை. அதனால் வந்து இதை நான் அப்படியே வெளியில் வைக்க முடியாது. அதனால் நான் தலையில் தேய்ச்சிடுறேன். நாளைக்கு வெளியே வச்சா கெட்டு போகுமான்னு தெரியல. நாளைக்கு இதை அப்ளை பண்ணியிருக்கலாம்.
நல்ல யூஸ். நம்ம இந்த ஃபிளாக்ஸீடு உடம்புக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லது, வெயிட் லாஸ் ஆகும் அப்படின்னாங்க. அதையும் ட்ரை பண்ணலான் இருக்கேன். அதோட நான் ட்ரை பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னொரு வீடியோ எனக்கு பெண்டிங் இருக்கு, ஃபேஸ் எக்ஸசைஸ் வீடியோ. அது என்னன்னா என்னால் டெய்லி பண்ண முடியல, அதனால தான் நான் வீடியோ போடலை. அது ஆக்சுவலாக 15 days சேலஞ்ச் எடுத்திருந்தேன் நான், என்னால் உண்மையிலே டெய்லி பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். பண்ண முடியலன்னா மறந்துடுறேன் நான், எனக்கு அது ஞாபகமே வர்றது கிடையாது. திடீர் திடீர்னு ஞாபகம் வந்து பண்ணுவேனா, அதனால சேலஞ்ச் ஃபினிஷ் பண்ணவே முடியல. ஓகே போதும், இது நான் நாளைக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ஷவர் கேப் போட்டுறேன், நான் 1 hour வைக்க போறேன் இது இன்னைக்கு. ஏன்னா இதோட எசன்ஸ் கம்ப்ளீட்டா தலையில இறங்கணும். நல்லது இது, ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ என்னோட ஹேர் பேக் இன்னைக்கு முடிஞ்சு 1 hour அப்புறம் நான் உங்களுக்கு ஹேர் வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம். ஆனால் உங்களுக்கெல்லாம் தெரியுதா இந்த வீடியோ, சாரி டிஃப்ரென்ஸ் ஃபேஸில், செம்ம டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் தெரியுங்களா, இந்த ரெண்டு கையை இதில் வந்து ஒரு கையில் மட்டும் நான் அப்ளை பண்ண போறேன் ஒரு 10 days. அது பரவாயில்ல, டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சாலும் பரவாயில்ல, அப்போதான் நமக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இந்த ஒரு கைக்கு மட்டும் அப்ளை பண்ணிட்டே வரப்போறேன். ஒரு 10 நாளைக்கு அப்புறம் ரெண்டு கையும் வச்சு டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் இன்னொரு கையில நான் தேய்ச்சிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 1 hour கழிச்சு பார்க்கலாம். 1 hour later. ஃப்ரெண்ட்ஸ் ஹேர் வாஷ் ஆயிடுச்சு பாருங்க. காயல ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு இதே பேக் தான் கண்டினியூ பண்ண போறோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேக் இருக்கு. ஸோ நாளைக்கும் இதே பேக் தான் கண்டினியூ பண்ண போறோம், ஃபிளாக்ஸீடும் கருவேப்பிலை இதுவும். ஸோ நாளைக்கு நம்ம பேக்கோட நாளைக்கு பார்க்கலாம். என் முடியில ஏதாவது டிஃப்ரென்ஸ் தெரியுது உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க, எனக்கு தெரியுது. நான் டெய்லி என்னோட முடியை ரசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு ஷாம்பு போடுறதை விட என்னோட முடி இந்த மாதிரி ஈரமா இருக்கிறப்பவும் ஆயில்ல இருக்கிறப்பவும் தான் ரொம்ப பிடிக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஆயில் எல்லாம் இருந்துச்சுன்னா பிடிக்கவே பிடிக்காது, ரொம்ப ஒல்லியா தெரியும், மண்டெல்லாம் சுத்தமா தெரியும் அப்படியே. இப்ப பாருங்க, ஈரமா இருக்கிறப்ப கூட அந்த அளவுக்கு மண்டை தெரியல பாத்தீங்களா, பாத்தீங்களா. நம்ம செய்யற ஒவ்வொரு செயலுமே நமக்கு பெனிஃபிட் கொடுக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாளைக்கு பார்ப்போம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு இதாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. லைக் எல்லாம் பண்ணுறதே இல்லை, நீங்கள் உங்களுக்குலாம் பிடிக்கலையோ என்னவோ தெரியல. ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. பாய்.